அது ஆண்களால் மட்டும் கிடையாது பெண்கள் தான் அதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ கடைசியாக சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து ஆண்களை விட பல மடங்கு பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க பெண்கள் தாங்க ஆனால் நம்ம வந்து அதே அதுலேருந்து நம்ம அதுக்குள்ளாரையே நம்ம சக்தி வாய்ந்தவங்கன்னு நம்ம நம்மளை நம்பாம நம்ம வந்து அது மயக்கிறது அயிக்கிறது மயக்கிறது அயக்கிறது மயக்கிறது அயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அலங்காரத்துலையும் நம்மளை நம்மளை அழகாக வச்சுக்கணும் இந்த சிலையில் நம்ம அழகாக இருக்கணும் பூ வச்சு அழகாக இருக்கணும் பொட்டு வச்சு அழகாக இருக்கணும் என் புருஷனுக்கு முன்னாடி நான் அழகாக தெரியணும் என் காதலனுக்கு முன்னாடி நான் அழகாக தெரியணும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அழகாக தெரியணும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் என்னோடய அங்கங்களில் அழகாக கவர்ச்சியாக தெரியும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை ஒரு அலங்கார பொருள்களாக டிவினையும் சினிமாக்களையும் நடிகையோ அவங்க வந்து பொழப்புக்காண்டி பண்ணுறாங்க அவங்க அழகாக பண்ணிக்கிறாங்க அவங்க அழகாக ட்ரெஸ் போட்டு அதில் கவர்ச்சியாக இருந்தாங்கன்னா அவங்க பணத்துக்காண்டி அவங்க அது ஒரு நடிகை அப்படி பண்ணுறான்னா அது வந்து அவங்களோட தொழில் அவங்க தொழிலுக்கு அவங்க உடம்பை காமிச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணி அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணாலும் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் அதை காமிச்சா தான் அவங்களுக்கு பண்ணணும்னா அது அவங்க காமிச்சு தான் ஆகுறாங்க அவங்களோட தொழிலுங்க தனிப்பட்ட முறையில் எந்த நடிகையும் அவுத்து போட்டுட்டு ஒரு ரோட்டில் வர்றது கிடையாது அரகுறையாக அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது கிடையாது வெளியில் வரும்போது அவங்களும் சராசரி பெண்கள் மாதிரி அடக்கொடக்கமாக தான் இருக்காங்க சினிமா துறையிலும் தான் அவங்க வந்து அவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் அடைச்சிட்டு பணத்துக்காண்டி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க பணத்துக்காண்டி அவங்க பண்ணுறதும் நம்ம வந்து நம்ம தெருவில் நம்ம வீட்டில் நம்ம உறவுகளுக்கு முன்னாடி நம்ம அரகுறையாக ட்ரெஸ் அணிச்சிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி நம்ம போகிறதுனால நமக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா ஆண்கள் ஆண்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகாக ட்ர அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து ரொம்ப டிசைனாக அப்படி ட்ரெஸ் போடுறது இப்படி ட்ரெஸ் போடுறது லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது அது இப்படிலாம் பண்ணிட்டு போகிறச்ச ஆண்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கிற பேர் என்ன பேர் அவனுக்கு வச்சுருப்பானுங்க தெரியுமா ரொம்ப கேவலமா நம்மளை மேட்ருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க அவன்கிட்ட மேட்ரு அப்படின்னு ஒரு பேர் வாங்க இருக்காங்க நம்ம வந்து நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெண்மணிகள் சாதித்தவங்க நிறையாவே இருக்காங்க சாதிச்ச பெண்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் யாருமே அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆணுக்கு ஒரு பெண்மணியாக தான் இருப்பாங்க ஒரு பொட்டுலையோ பூவிலையோ நகை நகையிலையோ புது சேலையிலோ எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஒரே விஷயம் என்னன்னா முதல் விஷயம் ஆண்கள் உருத்துற மாதிரி நம்ம எந்த ஆடைகளும் போட வேண்டாம் ரெண்டாவது விஷயம் எந்த ஆண்களையும் நம்ப வேண்டாம் மூணாவது விஷயம் நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஒரு அலங்கரிக்க கூடிய பொருள் தான் பெண்கள்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரோம் நாலாவது வந்து ஆணுக்கு பெண் சமங்கிற ஒரு விஷயத்துல இருந்து மு முட்டாள்தனமாக பேசுகிற ஒரு விஷயத்துலேருந்து இருந்து வெளியே வரும் ஆணுக்கு பெண் சமம் கிடையாது ஆனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவை தான் ஆனால் சமங்கிற பேரில் கேவலப்பட்ட கேவல கே நம்மளை நம்மளே கேவலப்படுத்திட்டு ரொம்ப கேவலமாக நம்ம முக்கா காலுக்கு டவுசர் அரைக்காலுக்கு டவுசர் போடுறது முக்கா காலுக்கு டவுசர் போடுறது ஆண்கள் டி ஷர்ட் போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட மார்பகம் அச்சசலாக தெரிகிற மாதிரி டீஷர்ட் போட்டு போகிறது இதெல்லாம் வாங்க ஆணுக்கு பெண் சமங்கிறது எவ்வளோ கேவலமான என்ன நினச்சி பாருங்க ஆணை விட பெண் மறுபடியும் சொல்கிற ஆணை விட பெண்கள் வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க தான் அது நம்மளோட சக்தியை நம்ம உணர உண உணரணும் முதல்ல முதல்ல வந்து உணரணும் உணர்றதுக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தால் உணர முடியாது நம்மளோட தைரியம் நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளோட கான்ஃபெண்ட் நம்ம ஒரு பக்கம் போகிறப்ப நிமிர்ந்த நட நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தெளிவாக போங்க யாரோட கண்ணையும் உறுத்தாதீங்க மெயினாக வந்து எப்படி இருந்தாலும் மோசமாக பண்ற ஆம்பளைங்கள் மோசமா சில பெண்கள் தூக்கிட்டு போய் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நூற்றில் தொண்ணூறு ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா தன்ன ஒரு பொண்ணு சாதாரணமாக போடுற பெண்களை மரியாதையாக தாங்க பாக்குறாங்க இங்கே யாரை வேணாலும் வாட்ச் பண்ணி பாருங்க ஒரு அலப்பறை கொடுக்குற பொண்களை தான் அவனுக்கு வந்து சீண்டி பார்த்துட்டு மேட்ருன்னு ஒரு ப ஒரு பேரை கொடுத்துருவாங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவானுங்க டே அது மேட்ருடா அது அலப்பறை பார்த்தா தெரியலையாடா அப்படின்ட்டு அந்த பேர் வாங்குறதுக்கு நம்ம அலங்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம சாதாரணமாக போயிட்டு வாங்க எந்த ஒரு ஆண்மகனை பார்த்தாலும் நம்ம கண்ணுலேயும் நம்ம மனசுலேயோ கலங்கம் இல்லாமல் ஒரு ஆண்மகனை நம்ம பார்க்குறோன்னா கரெக்டாக அந்த பார்வையில் அவனுங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்குங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படி நம்ம கண்ணு நேர்ம இருந்துச்சுன்னா அவன் கண்ணுலேயும் நேர்ம இருக்குங்க நம்ம பார்வை தெளிவாக இருந்துச்சுன்னா அவனோட பார்வையும் தெளிவாக இருக்கும் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அவன் தான் இனி தப்பா பார்த்தான் கண்டிப்பாக பார்க்க மாட்டான் அதையும் மீறி பார்த்தானா நீங்கள் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்குறவங்க மூணாவது வாட்டி ச அந்த பொண்ணு அப்படி இல்லை நம்ம அப்படி பார்த்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்குன்னு சுற்றுற பெண்களை பார்த்து தேடிட்டு போயிடுவாங்க நம்ம நடந்துக்கிறதுல தான் ஆண்கள் நடந்துக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எந்த ஆணையை நம்பி நம்மளோட கூட பிறந்தவங்களாகட்டும் நம்மளோட குழந்தைகளாகட்டும் இல்லை நம்மளே ஆகட்டும் எந்த ஆண்களையும் நம்பி நம்ம பேச வேண்டாம் உறவாட வேண்டாம் ஆண்கள் சமுதா சமுதாயத்து கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே இருக்க வேண்டாங்க பேசுகிறீங்களா ஒரு நீங்கள் ஒட்டுக்காக ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படி பேசுகிறப்ப நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீட்டாக பேசிட்டு நீட்டாக விளைக்கிறது ரொம்ப மரியாதை இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயம் கடைசியாக நான் சொல்கிறக்கு ஆசைப்பட்றேன் இது நீங்கள் காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா இவ்வளோ கொச்சே அந்த பொண்ணு இந்த அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் இதாங்க உண்மை ஒரு ஒரு பெண்ணை ஒரு நாலு ஆண் மகனோ அஞ்சு ஆண் மகனோ ரெண்டு ஆண் மகனோ தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை மோசம் செய்யலாங்க அந்த பொண்ணு அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு சாகக்கூடிய நிலைமைக்கும் கூட அவள் போவாள் ஆனால் ஒரு ஆணை நாலு பெண்களோ ரெண்டு பெண்களோ அஞ்சு பெண்களோ பத்து பெண்களோ கூட்டிட்டு போய் மோசம் செஞ்சான்னா மோசம் செஞ்சானுங்கிற ஒரு வரலாறே கிடையாது அதையும் மீறி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கல அவன் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்பான் இதாங்க ரொம்ப பச்சையா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம்னா இந்த உதாரணம்தான் என்றைக்கும் ஆண் ஆணு தான் பெண் பெண் தான் நம்ம பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க தான் மறுபடியும் சொல்கிறேன் பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க ஆனால் அந்த சக்தியோட எல்லை எந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட தகுதி என்ன நம்ம எந்த அளவில் நம்ம கரெக்டாக இருக்கோ எந்த அளவில் நம்ம வந்து ஆண்கள்கிட்ட இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம மேலே இருக்கிற மரியாதையும் நம்ம பெண் சமுதாயம் காப்பாற்றப்படுற ஒரு விஷயமும் அதில் அடங்கியிருக்குதுங்க இது எல்லா பெண்கள் மார்களும் உணரணும் மெயினாக தாய்மார்கள் உணரணும் சொல்லுவாங்க இல்லையா தாயை போல் சேலை சாரி நூலை போல் சேலை தாயை போல் பிள்ளை அது உண்மைதாங்க தாய் கரெக்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளோட வழிநடத்துல அந்த குழந்தை நல்ல வழிக்கு கொண்டு போங்க தாய் ஒரு பர்சண்ட் அவளோட மனசில் கலங்கம் இருக்குதுன்னா ஃபுல்ல மனசில் ஆயிரம் மடங்கு கலங்கம் இருக்குதுங்க இது வந்து எல்லா வரும் உணரணும் நம்ம நம்ம நம்மளும் சரி பண்ணிக்கணும் முதல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஆண்களையும் எந்த ஆண்களையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்ம வந்து எந்த ஆண்களையும் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த உலகம் இந்த உலகம் அப்படி இல்லைங்க நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் ஒரு வேலைக்கு நம்ம ஒட்டுக்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஆணும் பெண்ணுமே வேலை செய்கிறோன்னா அந்த வேலையும் தான் அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசிட்டு வெளியே வந்துடுங்க அவங்க கூட சினிமாவுக்கு போகிறது பார்க் போகிறது அது நமக்கு தேவையே கிடையாது நம்ம அப்படி போகிறதுனா நம்ம கணவன் கூட போய்க்கலாம் நம்ம இல்லை கல்யாணம் ஆகலையா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு உண்மையாக இருங்க அவ்வளோதான் லவ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க சுற்றிட்டு க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கூட சுற்றிட்டு கல்யாணம் கல்யாணம் வந்து கூட பண்ணிட்டு மறுபடியும் இவனையும் மறக்க முடியாமல் அவன் அதாவது இது ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு நான் இது ஒரு புக்கில் படித்தேன் என்னன்னா கற்புங்கிறது என்ன அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தா அப்படி எனக்கு பேர் சொல்ல தெரியல அதை இன்னைக்கு ச இன்றைய காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒருத்தனையே நினச்சி ஒருத்தனவே கல்யாணம் பண்ணி அவர் இறந்துட்டா அவங்க கூட உடன்கட்டை ஏறியறதா கற்பு கண்ணகி அப்படிம்பாங்க இல்லையா நம்ம இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில்னு நம்ம அம்மா அம்மா கா காலங்கள்லையும் அப்படி தான் இருக்க முடியாதுங்க நம்ம சந்தர்ப்ப சூழல்ல ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறோம் பிடிச்சா வாழ்கிறோம் பிடிக்காட்டும் வேற கல்யாணம் பண்ணுறோம் பண்ணுங்க தப்பு கிடையாது முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட் லைஃப்லேயே வாழ்ற பாருங்க புரியலையா நம்ம சந்தர்ப்ப சூழல் அமைகிறோம் இல்லை டிவோர்ஸ் ஆகிறோம் இல்லை விடோவ் இல்லை செகண்ட் மேரேஜ் நம்ம பண்ணுறோம் ஆனால் யார் கூட வாழ்கிறோமோ அவங்களுக்கு உண்மையாக இருங்க இது தாங்க வந்து கற்புங்கிறது வந்து அதுதாங்க யார் கூட வாழ்கிறோமோ அவங்களுக்கு உண்மையாக வாழ்கிறதுங்க நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் கணவன் கூட இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம தவறான ஒரு ஒரு வேறு ஒரு நட்பு கூட நம்ம அப்படி நம்மளை இப்படி புகழ்ந்த அவன் நம்மளை இப்படி இப்படி நம்மளை பாராட்டான்னால் நம்ம புருஷன் இதெல்லாம் நம்மளை பாராட்டலையே அப்படின்னு கண்டவன் சொல்கிற ஒரு கண்டவன் நம்மளை திருடிட்டு போடுறக்காண்டி புகழ்கிற ஒரு வார்த்தையை நம்ம புருஷன் கூட அதை ஒப்பிட்டு நம்ம புருஷனை கேவலமாகவும் நம்மளை புகழ்ந்தவனை வசதியும் பேசி நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்க வேண்டாங்க இது சரி இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்களுக்கு இட்டு போவதற்கு மெயின் காரணம் பெண்கள் தான் நம்ம வந்து நம்மளை சரி செஞ்சுக்கணும் முதல்ல நம்ம மனசுலேருந்து நம்ம வீட்டிலருந்து வெளியிலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஆடைகளாகட்டும் நம்ம மனசாகட்டும் நம்ம பிள்ளைகளாகட்டும் எல்லாத்தையும் ஆண்கள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை சிறப்பாக செஞ்சாவே கண்டிப்பாக நம்ம வீடு நம்ம ஊர் நம்ம உலகம்னு காப்பாற்றப்பட்டு ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை பெண்களாகிய நம்மனால மட்டும்தாங்க அதை பண்ண முடியும்